யதிசேகர மத்தியமாம் குருசமாரம்பாம் இதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்களுத்தவைகள்தாம் வாழி ஷையமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லாவடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிலீலே வினத பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா சூரிகளான ஆழ்வார்களாலே அருளிச்செய்யப்பெற்ற திவ்ய பிரபந்தங்களிலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திருத்தலங்கள் மட்டுமே திவ்ய தேசங்கள் என்று வழங்கப்பெறுகின்றன அப்படி ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் மொத்தம் நூற்றி எட்டு என்ற ஒரு கணக்கை நம்முடைய பெரியோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நூற்றெட்டு திருப்பதிகள் அது பல பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு சோழ நாட்டு திவிதேசங்கள் பாண்டி நாட்டு தேசங்கள் தொண்டை நாட்டு திவிதேசங்கள் நடுநாட்டு திவ்ய தேசங்கள் மலைநாட்டு திவிதேசங்கள் வடநாட்டு தேசங்கள் என்று இப்படி பல பல மண்டலங்களாக பிரித்து பார்க்கப்படுகின்றன அதிலே முதல் முதலிலே சோழ நாட்டு திருப்பதிகளை தெரிவிப்பதாக பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்கிற அழகிய தாசர் தொடங்குகிறார் தம்முடைய நூற்றெட்டு திருப்பதி அந்தாதி என்கின்ற நூலிலே முதல் திபி தேசமாக அவர் காட்டி அருளியது திருவரங்கம் பெரிய கோயில் உண்மையிலே திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு உண்டான வைபவம் மற்ற திபி தேசங்களுக்கெல்லாம் கிடையாது என்பது எல்லோரும் அறிந்த விஷயந்தான் பராசர பட்டர் திருவரங்கம் பெரிய கோவிலேயே மிக மிக ஈடுபட்டிருந்தவர் ஆகையினாலே அவர் திருவரங்கம் பெரிய கோவில் திவ்ய தேசத்திலே அழிந்துள்ளிருக்கின்ற எம்பெருமான் தான் பிரதான திவ்ய தேசம் பிரதான எம்பெருமான் மற்றெல்லாம் இதற்கு உட்பட்டது என்றே பல முறை தெரிவித்திருக்கிறார் பள்ளி கொள்ளுமிடத்து அடிகொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே என்று ஆண்டாள் அருளி செய்த ஸ்ரீசூக்தி திரு நாச்சியார்த்த மொழியிலே ஒரு பாசுரம் அதற்கு வியாக்கியான மருளி செய்கின்ற பொழுது பராசர பட்டர் என்ன தெரிவிப்பாராம் என்றால் அவள் காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் என்று இப்படித்தான் அவருக்கு தெள்ளியார் பலர் கைதொழுந்தேவனார் வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார் என்று திருமாலிருஞ்சோலை அழகரை பற்றித்தான் அந்த பாசுரத்திலே குறிப்பிடுகிறாள் அடுத்த பாசுரத்திலே காட்டில் வேங்கடம் கண்ணபுற நகர் என்று குறிப்பிடுகிறாள் ஆண்டாள் ஆனால் பள்ளி இடத்து என்று அவள் அருளி செய்திருக்கிறபடினாலே ஆண்டாள் திருவரங்கனுடைய திருவடிகளைத்தான் வருட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் ஆனால் திருமாலிருஞ்சோலைன்னு பாஜுரத்தில் இருக்கு என்றால் திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கொள்ளுமிடமாவது திருவரங்கம் என்று அப்படி காட்டி அருளினாராம் பராசர பட்டர் அதாவது எல்லா திபிதேசத்து எம்பெருமான்களும் இரவிலே பள்ளி கொள்வதற்கு திருவரங்கநாதனிடத்திலே வந்து அந்த அங்கே வந்து சேர்ந்து விடுவார்கள் என்று இப்படி ஒரு அர்த்தத்தை காட்டினார் என்று இப்படியெல்லாம் பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள் இன்னொரு இடத்திலே கூட சொல்லுவதுண்டு ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் என்று திருமங்கி ஆழ்வார் சிறிய திருமணலிலே அருளி செய்கிறார் ஆறாமம் என்றால் தோட்டங்கள் தோட்டங்களாலே சூழப்பட்ட திருவரங்கம் என்பதுதான் தான் அதுக்கு நேரடியான பொருள் ஆனால் பெரியோர்கள் காட்டுகின்ற பொழுது எப்படி காட்டினார்கள் என்றால் திருவரங்கம் என்கிறது தான் ராஜதானி அதுதான் தலைநகரம் மற்ற திவ்ய தேசங்கள் அத்தனையும் அந்த ராஜதானிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றிலும் இருக்கக்கூடிய தோட்டங்கள் போலே ஆறாமங்கள் போலே என்று காட்டியிருக்கிறார்கள் ஆ இதையெல்லாம் கொண்டு பார்க்கின்ற பொழுது பிரதான திவ்ய தேசம் திருவரங்கம் என்பது பராசர பட்டர் முதலான ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளமாக நமக்கு தெரிகிறது நாம் தினந்தோறும் அனுசந்திக்கிற பொழுதும் கூட ஸ்ரீமன் ஸ்ரீரங்கஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்தயா என்று ஸ்ரீரங்கத்தினுடைய ஸ்ரீயானது எந்தவித உபதிரவமும் இல்லாமல் தொல்லையுமில்லாமல் நாடோறும் வளர வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம் ஆஹா அந்த திவ்ய தேசம் எந்தவிதமான இன்னலும் இல்லாமல் இருந்தால் எல்லா திவ்ய தேசங்களும் இருக்கும் என்ற கணக்கிலே தானே அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ என்றுதான் தினந்தோறும் அனுசந்தித்து வருகிறோம் அப்படிப்பட்ட அரங்கநகரை ஒரு பாசுரத்திலே அருளி செய்த பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் அடுத்தபடியாக இரண்டாவது பாசுரத்திலே அந்த திருவரங்கத்திற்கு மிக அருகிலே இருப்பதான ஒரு திவ்ய தேசம் அதுதான் திரு உறையூர் என்று சொல்லப்படுகின்ற திவ்ய தேசம் நாச்சியார் அங்கே இருக்கிறார் அந்த அதற்கு உரந்தை என்றும் கூட அதற்கு உண்டு அதாவது திருவானவள் உறைந்த ஊர் ஆகையினாலே அதற்கு உரந்தை என்று உரந்தை என்று ஒரு பெயர் ஏற்பட்டது உரந்தை என்று பெயர் ஏற்பட்டது அதாவது திரு உறைந்த ஊர் அது திரு உரைந்தை அல்லது திருவானவள் உறையும்படியான ஊர் அது திரு உறையூர் என்று இப்படி அந்த தி உறையூர் என்று வழங்கப் பெறுகிறது ஆனால் இந்த திபி தேசத்தை ஒரே ஒரு பாசுரத்திலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாராலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திபி தேசம் இது அதுவும் கூட ஒரே ஒரு பாசுரத்திலே என்று கூட சொல்ல முடியாதபடி ஒரே ஒரு சொல்லாலே குறிப்பிட்டிருக்கிறார் திருநாகை அழகியார் நாகப்பட்டினம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான் சவுந்தரராஜ பெருமாள் அந்த எம்பருமானை குறித்த பதிகத்தை அருளி செய்கின்ற பொழுது கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரேயொப்பர் என்று எம்பருமானை சொல்லுகிறார் கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலர் என்று சொல்லுகின்றார் கோழி என்றால் அது உறையூர் கூடல் என்றால் அது கூடல் மதுரை மதுரை மாநகரத்திலே இப்பொழுது கூடலழகர் என்று இருக்கிறதே அந்த எம்பருமானை இந்த கூடல் என்கிற சொல்லாலே அவர் குறிப்பிடுகிறார் ஆக ஒரே பாஜுரத்தில் ரெண்டு திவ்ய தேசங்கள் அதிலேயும் ஒவ்வொரு சொல்லுதான் அந்த திவ்ய தேசத்திற்கு என்றாலும் கூட திருமங்கி ஆழ்வார்களுடைய திருவாக்கிலே புறப்பட்டு விட்டபடியினாலே இதுவும் ஒரு திவ்ய தேசம்தான் என்று இப்படி அதற்கு ஒரு பெருமை ஏற்படுகிறது ஆழ்வார்களுடைய திருவாக்கிற்கு அவ்வளவு மகிமை இந்த இடத்திலே ஒன்றை சொல்ல வேண்டும் சைவர்களில் நாயன்மார்கள் என்று அவர்களும் கூட ஆழ்வார்களை போன்றவர்களாக அவர்களும் கூட பல பல திருத்தலங்களுக்கு சென்று ஆங்காங்கே கோயில் கொண்டிருக்கின்ற சிவனை மங்களாசாதனம் செய்திருக்கிறார்கள் அவர்களும் அந்த சிவனை குறித்து பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறார்கள் அவைகள் திருமுறைகள் என்று வழங்கப் பெறுகின்றன தேவாரம் திருவாச்சகம் என்று இப்படியெல்லாம் இந்த நூல்களினுடைய பெயர்கள் வழங்க பெறுகின்றன அந்த நூல்களிலே பதிகங்களாலே அந்த கோயிலை அவர்கள் பாடியிருப்பார்களானால் அந்த கோயில்களை சைவர்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் என்று சொல்லுவார்கள் ஆனால் பதிகங்களாலே பாடாமல் ஏதோ ஒன்றிரண்டு துணுக்கைகளாலே அதாவது ஓரொரு வரிகளாலே மட்டும் ஏதாவது ஒரு திவிதேசத்தை அதாவது ஒரு திருக்கோவிலை பாடுகின்ற பொழுது நடுவில் இப்படி இன்னொரு கோயிலையும் குறிப்பிட்டுட்டு விருந்தால் அது வெறும் தனிப்பாடல்தானே அப்படி தனியான பாடல்களாலே பாடப்பட்ட திருத்தலங்களை சைவர்கள் வைப்புத்தலங்கள் என்றும் சொல்லுகிறார்கள் ஆக நாயன்மாராலே பாடப்பட்டிருந்தாலும் கூட பதிலங்களாலே பாடப்பட்ட திவிதேசம் மட்டும்தான் அதாவது பதிகங்களாலே பாடப்பட்ட திருக்கோயில்கள் மட்டும்தான் பாடல் பெற்ற திருத்தலம் என்றும் பதிகங்கள் பாடாமல் வெறும் தனிப்பாடல்களிலே குறிப்பிடப்பட்டிருந்தால் அவர்கள் வைப்புத்தலங்கள் என்றும் இப்படி பிரித்துச் சொல்கிறார்கள் ஆனால் திருவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அப்படி கிடையாது ஆழ்வாருடைய திருவாக்கிலே புறப்பட்டு ஒரே ஒரு துணுக்கை ஒரே ஒரு சொல் வந்திருந்தாலும் கூட அது திவ்ய தேசம்தான் என்பதை நாம் உணரும் விதமாகத்தான் திருவரங்கம் பெரிய கோவில் இருக்கிற திவ்ய தேசங்களுக்குள்ளேயே மிக அதிகமான பாசுரங்களை பெற்ற திவ்ய தேசம் ஏற்கனவே தெரிவித்தேன் இருநூற்று நாற்பத்தி ஏழு பாசுரங்கள் திருவரங்கத்திற்கு என்று ஆழ்வார்கள் பாசுரங்களை இருக்கிறார்கள் ஆனால் அப்படி அன்றிக்கே ஒரே ஒரு துணுக்கை அதுவும் கோழி என்று இரண்டே இரண்டு எழுத்துக்கள் அவைதான் இந்த பாசுரத்திலே இடம்பெற்றிருக்கின்றன இந்த திவ்ய பற்றின அந்த பெயர் திருப்பெயர் இதுவும் திவ்ய தேசம் என்று அதற்கு இணையாக அடுத்தபடியாக இரண்டாவது திவ்ய தேசமாகவே இந்த உறையூர் என்கிற கோழி என்கிற திவ்ய தேசம் அதுதான் கொண்டாடப்பெறுகிறது இதுதான் வைணவ சமயத்தினுடைய பெருமை என்றே நாம் சொல்லலாம் ஆழ்வாருடைய திருவாக்கிலே புறப்பட்டு அப்படி வந்துவிட்டதானால் அது திவ்ய தேசம்தான் இதற்கு கோழி என்று பெயர் ஏற்பட்டதற்கு கூட என்ன காரணம் சொல்கிறார்கள் என்றால் ஒரு சமயம் ஒரு யானை இந்த ஊருக்குள்ளே வந்தபொழுது அந்த யானையை ஒரு கோழியே விரட்டி அடித்து விட்டுதான் அவ்வளவு வீரம் மிக்க ஊராம் இது ஆகையினாலே இந்த ஊருக்கே கோழி என்று பெயர் ஏற்பட்டு விட்டது ஒரு காலத்திலே சோழர்கள் இந்த நகரத்தை தலைநகரமாக கொண்டு ஆண்டு கொண்டு வந்தார்கள் தர்மவர்மா என்கிற சோழனுக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த நந்த சோழன் என்கிற அரசன் அவன் வெகுநாள் குழந்தை இல்லாமல் இருந்தான் அவனுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே ஒரு தாமரை ஓடையிலே பெரிய பிராட்டியாரே அதாவது பிராட்டிய எம்பெருமானுடைய பிராட்டியே பெண்ணாக வந்து கிடைத்தாள் அவளுக்கு அவளுக்கு கமலவல்லி என்று பெயரிட்டு அவளை வளர்த்து வந்தான் முடியிலே அவள் திருவரங்கனையே அவள் திருமணம் செய்து கொண்டாள் என்றெல்லாம் தர தல வரலாறு தெரிவிக்கின்றது அப்படிப்பட்ட அந்த கமலவல்லி நாச்சியார் எழுந்தருள் இருக்கிற திவ்ய தேசம்தான் இந்த ஒரே ஒரு திவ்ய தேசத்திலே மட்டும் தனிக்கோயில் நாச்சியாரான பெரு பிராட்டி அவளுக்கு மட்டும்தான் பிராதானியம் இங்கே பெருமாளுக்கு பெருமாள் என்று தனியாக சன்னிதியும் கிடையாது மூலவர் சன்னிதியிலே சிறிய உருவத்திலே ஒரு பெருமாள் எழுந்தவர்கள் இருக்கிறார் ஆனாலும் இந்த கமலவல்லி நாச்சியாருக்கு சேர்த்தி என்பது யாரோடு நடைபெறுகிறது என்றால் திருவரங்கத்திலே எழுந்தவர்கள் இருக்கின்ற எம்பெருமான் திருவரங்கநாதனோடு சேர்த்தியே நடைபெறுகிறது அதாவது திருவரங்கநாதனுக்கு பங்குனி உத்தரம் ஒன்பது நாள்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது பங்குனி உத்தரம் இறுதியாக அப்பொழுது அந்த ஆறாவது உற்சவத்தன்றிக்கு இந்த திருக்கோவிலுக்கு எழுந்தருளுகிறார் திருவரங்கம் பெரிய கோவில் அழகிய மணவாளன் அந்த அழகிய உணவாளனுக்கும் இங்கே எழுந்தொழு இருக்கிற கமலவல்லின் ஆச்சியாருக்கும் அன்றைய தினம் சேர்த்தி உற்சவம் நடைபெறுகிறது அது ஒரே ஒரு நாள் அந்த பெருமாளுக்கும் பிராட்டிக்குமான சேர்த்தி என்று நாம் பார்க்கிறோம் மிக உயர்ந்த திவ்ய தேசம் திருப்பான ஆழ்வார் இந்த திவ்ய தேசத்தில்தான் அவதரித்தார் இந்த திவ்ய தேசத்தை பற்றி பிள்ளை பெருமாள் இயங்கார் அற்புதமான பாசுரத்தை அருளி செய்கிறார் சிறப்புடைய செல்வ திருப்பதிகள் போல மரப்புடைய நாயேன் மனத்துள் உறப்போந்து நின் வரங்கா திருவாழ் உறந்தையாய் இங்குறைந்தது போது அதாவது பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் தம்முடைய நெஞ்சுக்குள்ளே கொள்ளை எம்பெருமான் எழுந்தவுள் இருக்கிறானே அதை நினைத்து ஆச்சரியப்படுகிறார் சிறப்புடைய திருப்பதிகள் எல்லாவற்றிலும் எப்படி எம்பெருமான் விருப்பத்தோடு எழுந்தொளி இருக்கிறானோ அதே போல என்னுடைய நெஞ்சத்திலேயும் நீ இப்படி எழுந்தொளி இருக்கிறாயே இது என்ன ஆச்சரியம் என்று அவனை பார்த்து சொல்லுகின்றார் என்ன அறம் தையா நின்ற அறங்கா என்றால் அறம் தர்மத்தை தையா நின்ற என்னால் எல்லோருக்கும் அந்த தர்மமானது நன்றாக புரிபட வேண்டும் அதை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்பதை வற்புறுத்துகிறானாம் அப்படிப்பட்ட தையான் என்ற அரங்கா என்று சொல்லி அதற்கு மேலே திருவாழ் உரந்தை அந்த உரந்தையாய் இது ஓது இப்படி திரு உரந்தை என்கிற திபி தேசத்திலே எழுந்துள்ளிருக்கின்ற ரங்கநாதனே என்று அரங்கா என்று அவனை அழைக்கின்றார் ஆக இது எதனால இங்கே அரங்கன் அரங்கன் என்பவன் பெரிய கோவிலிலே இருக்கிறான் அவனைத்தான் முதல் பாசுரத்திலேயே சொல்லிவிட்டாரே இப்பொழுது மறுபடியும் இரண்டாவது பாசுரத்திலேயும் அவனையே சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால் அந்த திருவரங்கன் தான் இந்த திருப்பதிக்கும் தலைவன் இந்த திருப்பதியிலே எழுந்தருள் இருக்கின்ற பிராட்டிக்கு மணவாளன் அவனாகினாலே இந்த அரங்கனோடு தானே பிராட்டிக்கு அந்த உற்சவத்தின் நடுவிலே அதாவது பங்குனி உத்தர திருநாள் நடுவிலே ஆறாம் திருநாள் என்று சேர்த்தி உற்சவம் நடைபெறுகிறது ஆகையினாலே அவனை பார்த்து அறம் தையான் என்ற அரங்கா என்று அவனை விழித்து சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நீ என்னுடைய ஹிருதயத்திலேயும் திவ்ய தேசங்களிலே எவ்வளவு விருப்பத்தோடு எழுந்தொழு இருக்கிறாயோ அதே போல என்னுடைய இதயத்துள்ளும் நீ விருப்பத்தோடு இருக்கிறாயே இது என்ன ஆச்சரியம் இதை நீயே சொல்ல வேணும் என்று அந்த எம்பெருமானை பார்த்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சொல்லுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த திருவாழ் உரந்தை என்றே இந்த திவ்ய தேசத்தை அவர் காட்டி அருள்கிறார் அத்திருவானுவள் இந்த இடத்திலே உறைந்தபடியினாலே இதற்கு திருவுரந்தை என்ற பெயர் ஏற்பட்டிருக்கலாம் அதே திரு உறையூர் என்று அது இன்னும் தெளிவாகவே நமக்கு காட்டுகின்றது திருவானவள் உரைகின்ற ஊர் திருவுரையூர் என்று அதுதான் இரண்டாவது திவ்யதேசமாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜாம திரு முனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம்